ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளவுன் சுகு. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்னீக்கி காப்ளின் ஐ மீன் சூப்பர் ட்ரூப்ஸ்க்கு டார்க் எலக்சர் ஸ்பென் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஒரு சிலர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, ஐயோ 25,000 டார்க் எலக்சரா, டார்க் எலக்சர் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இதில் 25,000 வரை ஸ்பென் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்பென் பண்ணுறது 100% ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். அது எப்படின்னா, நம்ம எவ்வளோ ஸ்பென் பண்ணுறோம், எஸ்பெஷலி ஸ்னீக்கி காப்ளினுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், 25,000 ஸ்பெண்ட் பண்ணுறோம். நான் வந்து என்னோடய அட்டாக்களாக ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்க் எலக்சர் கிடச்சிருக்கு, 5, 2, 7, 7, 18, 18, 24, ஆல்மோஸ்ட் 25,000 நம்ம வந்து 4 அட்டாக்லேயே கலெக்ட் பண்ணிட்டோம். ஒரு நாளைக்கு எல்லோரும் எவ்வளோ அட்டாக் பண்ணுவீங்க? மினிமம் 5, மேக்ஸிமம் 10, அதுக்கு மேலே கூட போகலாம், அது அவங்க ஃப்ரீ டைமை பொறுத்தது. ஓகே, இப்போ வந்து 4 அட்டாக்கில் எடுத்தாச்சு அப்படின்னா, இன்னும் 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்னீக்கி காப்ளின் எனேபிளில் தான் இருக்கும். ப்ரோ, இந்த 4 அட்டாக் நான் வந்து என்னோடய மெயின் ஆர்மியை வச்சே போயிடுவேன், மெயின் ஆர்மி வச்சே அட்டாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால், நான் என்னங்கிறேன்னா, நீங்கள் வந்து ஸ்னீக்கி காப்ளின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து 2 அட்டாக்கில் 3 அட்டாக் கூட போக முடியும் உங்கள் 2 ஆர்மி வச்சு. அது எப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்த்தீங்களா, அந்த வீடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு ஸ்னீக்கி காப்ளின் வச்சு மட்டுமே ஃபுல் லூட்டையும் எடுத்திருக்கோம். எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லூட் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்னீக்கி காப்ளினோட ஒரு பெனிஃபிட். நீங்கள் வந்து அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு டெத் பேஸ் கிடைக்கிது அப்படின்னா, நீங்கள் ஸ்னீக்கி காப்ளின் வச்சு மட்டுமே அட்டாக் பண்ணிவிட்டு வந்துட்டு, நெக்ஸ்ட் அட்டாக்கும் போது உங்களோட கோர் ஆர்மியை வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ தட் 2 அட்டாக் ஆயிரும், இன்னொரு ஆர்மி பேக்கப்பில் இருக்குது, அதை வச்சு 3 அட்டாக் பண்ணிக்கலாம். இன்னும் மேலே போய் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து 4 அட்டாக்கோடு பண்ண முடியும். செமையா இல்லை ப்ரோ, எனக்கு வந்து டெட் பேஸே கிடைக்காது அப்படின்னு நீ சொல்கிற ஆளாக இருந்துச்சுன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் லூட்டையும் பார்த்தீங்கன்னா பேஸை சுற்றியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் ஈஸியாக நம்மளோட கோர் ஆர்மையே நீங்கள் டெப்ளாய் பண்ண தேவையே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஸ்னீக்கி காப்ளின் மட்டும் இறக்கி விட்டு லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அட்டாகும் போது நீங்கள் வந்து உங்களோட மெயின் அருமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்போ ஒரு 3 அட்டாக் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் 3 அட்டாக் பண்ணும்போது என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, உங்களோட லூட்டு வந்து சீக்கிரம் ஃபுல்லாகும், உங்களோட கோல்டு ஸ்டோரேஜ் எலக்ட்ரா ஸ்டோரேஜ் எல்லாம் சீக்கிரம் ஃபுல்லாகும். அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பேஸை சீக்கிரமாக அப்டேட் பண்ணலாம். இருங்க, இந்த அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம். இந்த அட்டாக் ஏன் இவ்வளோ மோசமாக எல்லா லூட்டும் எடுக்க முடியல அப்படின்னா, ஸ்னீக்கி காப்ளின் இல்லை. நான் இப்போ தான் எனேபிள் பண்ணேன், இனிமேல் ட்ரெயின் பண்ணோம். அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? எவ்வளோ கிடச்சிருக்கு? ஓகே, 6, 8, 11 டார்க் எலக்சர் பார்த்தீங்களா எவ்வளோன்னு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் நான் வந்து ஸ்னீக்கி காப்ளினுக்காக நான் வந்து டார்க் எலக்சர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆளாக இருந்தால், நீங்கள் வந்து இனிமேல் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக நான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதுக்கெல்லாம் ஏவன்டா யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவருக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நான் சூப்பராக சிந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடுபடுவது உங்கள் கிளவுன் சுகு. பாய், டேக் கேர். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன்.